ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபி தமிழ் யூடியூபர். நீங்கள் நம்ம சேனலுக்கு போச்சுன்னா மறக்காமல் அபி தமிழ் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வ்ளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா போய் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீக்குக்கு என்னென்ன வேணுமோ அதை போய் வாங்கிட்டு வந்தேன். திருப்பி மிட்டில் வந்து மறுபடியும் போய் வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணுவேன். ஆதோக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் கார்ன் உரிக்கிறது, அப்புறம் பச்சை பட்டாணி உரிக்கிறது, இல்லைன்னா எதாவது வெஜிடபிள் கேரட் இல்லை குக்கும்பர் எடுத்து வச்சு பீல் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணி அவங்கள வந்து அவங்களே வந்து என்கேஜாக வச்சுப்பாங்க. ஆனியனும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வாங்கிட்டு வந்தாச்சு. ஆனியன் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பல்காக தான் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ ஒவ்வொரு தடவையும் தீர தீர போய் வாங்கிட்டு இருக்கணும். ஸோ ஒரு தடவை வாங்கும் போதே நல்லா வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டில் வந்து நான் போட்டு வச்சுருவேன். இந்த ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன்லாம் வந்து அழுகி போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது, கன்வீனியண்ட்டாக இருக்கும் போட்டு வைக்கிறதுக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரெசிபீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியனும் தக்காளியும் தான் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அது எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். தக்காளி வந்து ஒரு 3 days ஒன்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்துடுவேன், பட் ஆனியன் மட்டும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிப்பேன். அதே மாதிரி சின்ன வெங்காயமே வந்து ஒரு 4 kg 5 kg வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாண்ட் அப்படியே பேண்ட்ரியில் வச்சுருவேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷன் இருக்கும். சின்ன வெங்காயமும் தீரப்போது அதுவும் வாங்கணும். ஸோ அது அளவாக இந்த மாதிரி சின்னதாக ஒரு பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டு ரிமைனிங் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சர்க்குலேஷன் இருக்க இடத்துல வச்சுருவேன். நம்ம கிச்சனில் புதுசாக வந்து ஒரு குக்வேர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீக் ரோபோ குக்கோட ஃப்ரையோ. ஸோ இதோட அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இதில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் குக் பண்ணலாம், எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டாக வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரோபோ குக்கோட எலக்ட்ரிக் குக்கர் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு வந்து லிட்டு தான். இந்த லிட்டு யூஸ் பண்ணி நம்ம ஏர் ஃப்ரையர் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து மேனுவல் இருக்குது, அப்புறம் ஒரு ரெசிபி புக் இருக்குது. இதிலே வந்து நிறையா ரெசிபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. போத் வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லா ரெசிபீஸுமே நம்ம இதில் பண்ணலாம். ஃப்ரையோ யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணலாம், பேக் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து நம்ம டீப் ஃப்ரை என்னென்ன பண்ணுவோமோ அது எல்லாமே வந்து இதில் பண்ணலாம். ஸோ இதில் வந்து மேனுவலும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு டங்க் வந்திருக்கு, கிச்சன் டங்க் இது. ஸோ இது வந்து நம்ம சிக்கன்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே இந்த இடத்துல ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிடும், மறுபடியும் புல் பண்ணோன்னா லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டீம் ரேக்கு. ஸோ நம்ம இது மேலே வச்சு தான் நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம க்ரில் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிலிகான் மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் ஃப்ரையரோட லிட்டு வந்து ஹீட்டாக இருக்கும்போது நம்ம அதை வந்து இது மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்காக இந்த மேட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீக் ரோபோ குக்கோட ஃப்ரையோ லிட் வந்து இது தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பீஸ் மாதிரி நமக்கு வருது, ஒயர் வந்து இதிலே கனெக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரையிங் மெஸ் பேஸ்கெட். இதில் தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து ஃப்ரை பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் வச்சு தான் நம்ம உள்ளே வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த மெஸ் பேஸ்கெட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். செப்பரேட்டாக ஒரு ஏர் ஃப்ரையர் வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஏர் ஃப்ரையரை வைக்கிறதுக்குன்னு தனியாக ஸ்பேஸ் வேணும், அது தனியாக ஒரு மிஷின் மாதிரி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரோபோ குக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு லிட்டு மட்டும் வாங்கினோம்னா போதும், அதை வந்து அப்படியே நம்ம ஏர் ஃப்ரையராக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி ஹேண்டில் இருக்கும், மேனுவல் பட்டன்ஸ், கண்ட்ரோல் பேனல் எல்லாமே இதிலேயே இருக்குது. சைடில் வந்து வென்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரோபோ குக். இதில் வந்து எந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் நிறைய ரெசிபிஸ் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரோபோ குக்கோட அன்பாக்சிங் வீடியோவும் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதில் வந்து நம்ம எல்லா ரெசிபீஸுமே பண்ணலாம், பட் டீப் ஃப்ரைங்லாம் வந்து இதில் பண்ண முடியாது. ஸோ டீப் ஃப்ரைங், கிரில் அது எல்லாமே பண்ணுறதுக்கு தான் ரோபோ குக்கோட ஃப்ரையோ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒயர் கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஒயர் வந்து நம்ம இப்போ இதை யூஸ் பண்ண போகிறதில்ல, அதை வந்து நம்ம கழட்டி வச்சுக்கலாம். இப்போ லிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக ஒயரோடு வருது. ஸோ லிட்டு மட்டும்தான் நம்ம வந்து இப்போ ஆப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒயரோடையே அது வருது. ஸோ இது வந்து கீழே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளாஸ் லிட்டு, ஜஸ்ட் இது மேலே ப்ளேஸ் பண்ணால் போதும், எந்த லாக் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நம்மளோட ரோபோ குக் வந்து ஒரு ஏர் ஃப்ரையராக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இப்போ லிட்டை எடுத்துகிட்டு கீழே இருக்க பாட் வந்து அப்படியே வச்சுக்க போகிறோம். அந்த பாட்டுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டாண்டை வந்து நம்ம இதில் வச்சிடலாம். ஸோ வச்சுட்டு இந்த மெஸ் பேஸ்கெட்டை வந்து நம்ம அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண போகிறோம். நம்ம என்ன ஃப்ரை பண்ணுமோ அதை வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து நம்மக்கிட்ட ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, கொஞ்சமாக ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த லிட்டை எடுத்துகிட்டு நம்ம இந்த மெஸ் பேஸ்கெட்டில் வந்து நம்ம அப்படியே வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை வந்து போட்டுற போகிறோம். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதெல்லாம் பண்ணால் நம்ம மினிமம் வந்து ஒரு 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் வரைக்கும் எண்ணெய் ஊற்றி தான் நம்ம அதை வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். பட் இதில் வந்து ஜஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் to 2 டேபிள்ஸ்பூன் ஆயிலை வந்து லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா டயட்டில் இருக்கவங்க, ஹெல்த் அவேர்னஸோடு இருக்கவங்க எல்லாருமே வந்து நம்ம யோசிக்கிறது ஆயில் ஃப்ரைட் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னா. பட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து கிரில் சிக்கன் இந்த மாதிரி சிக்கன்லாம் வீட்டிலே பண்ணி சாப்பிட்லாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோல். ஹேண்டில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மிஷின் வந்து ஆன் ஆயிரும், அதே ஹேண்டில் எடுத்தீங்க அப்படின்னா மிஷின் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபுல்லாகவே இந்த ஹேண்டில் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்குது. அதே மாதிரி எல்லா மோட்ஸுமே வந்து இங்கே மேலே பட்டன் டைப்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சிப்ஸ் பண்ணுறது, ஃபிஷ்ஷு, ஃப்ரானு, பீஸா, ரோஸ்ட்டு, சிக்கனு, அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நமக்கு வந்து பட்டன்ஸ் இருக்குது. நம்ம எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ளே பட்டன் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரைஸில் வச்சு நம்ம ப்ளே கொடுக்க போகிறோம். கொடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சைடில் வந்து லைட் எரியும். ஸோ உள்ளே எந்த மாதிரி குக் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீத்ரூ லிட்டு தான், அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இன்பிட்வீனில் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஆகும், அதுவே வந்து மறுபடியும் ஆன் ஆகிக்கும். ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி ஆகும். இப்போ வந்து ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸு. ஸோ இன்பிட்வீனில் நம்ம என்ன பண்ணோன்னா இந்த ஹேண்டில் எடுத்துகிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து இன்னொரு தடவை வந்து அதை திருப்பி போட்டு ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதை வந்து நீங்கள் ஃப்ரைஸ் பண்ணாலும் சரி, கிரில் சிக்கன் எது பண்ணாலுமே ஒரு 1/2 மினிட்டில் வந்து நீங்கள் அதை எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து டேர்ன் பண்ணி வச்சு லைட்டாக வந்து ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணி விடணும். ஸோ பாதி நேரம் குக் ஆனோடனே நான் மறுபடியும் இந்த மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் எடுத்து லாக் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து நமக்கு இப்போ கண்டினியூ ஆகும். சூப்பர் எம்மியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக எல்லா கிட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிடிக்கும். ஸோ அதை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஸோ ஹெல்த்தியர் வெர்ஷனாக வந்து நம்ம இதை கொடுக்கலாம். மேக்டொனால்ட்ஸில், டாமினோஸ்லாம் போனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே சாஃப்டாகவும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆதோக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து முடிகிற வரைக்கும் இங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெஜ் நகெட்ஸு, சிக்கன் நகெட்ஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாமல் இந்த மாதிரி கூட ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீக் ரோபோ குக்கோட ஃப்ரையோ யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறேன். சிக்கன் பார்பிக்யூ தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க, இதில் வந்து நம்ம எல்லா ஸ்பைசஸும் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 1/2 கிலோ சிக்கனுக்கு தான் இப்போ நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைடு கஸ்தூரி மெத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், உள்ளே போட்டிருக்கிறதே வந்து உங்களுக்கு தெரியாது. இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கெட்டி தயிர் வந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து மெயின் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து ஓவரால் கிச்சனோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து சிக்கனில் வந்து நல்லா ஈவனாக கோட்டாக இருக்கும். சிக்கனில் வந்து நல்லா ஸ்லிட்ஸ் போட்டு வாங்கிட்டீங்க அப்படின்னா மசால் வந்து சிக்கனில் வந்து நல்லா இறங்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு நீங்கள் வந்து தடவி வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு போகணும். எக்ஸஸ் வாட்டர் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடணும். அதுக்கப்புறம் நல்லா இந்த மசாலாவில் வந்து பரட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு 1 hour to 1/2 hour வந்து நீங்கள் வெளியவே வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணலாம். நான் வந்து மார்னிங்கே வந்து இந்த மாதிரி எல்லாமே மேரினேட் பண்ணி வச்சிட போகிறேன். ஆஃப்டர்நூன் வந்து நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேரினேட் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1 or 2 days பிஃபோரவே ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 2 நாள் கழித்து கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை வந்து நான் ஃப்ரீசரில் வந்து போட்டு வைக்க போகிறேன். ஸோ மார்னிங்கே பண்ணி ஃப்ரீசரில் போட்டோம் அப்படின்னா ஒரு 1 o'clock போல் எடுத்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கிரில் தவாவில் நீங்கள் அடுப்புலேயே வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மேரினேட் பண்ணதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க நானே இன்றைக்கி வந்து சிக்கன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரை வந்து அவங்க தான் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரோபோ குக்கிலே ஃப்ரை பண்ண போகிறாங்க. லாஸ்ட் இயர் லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் பன்னீர் ரெசிபி வந்து ஒன்று குக் பண்ணியிருந்திருப்பாங்க. குக்கிங்கில் அவங்களுக்கு வந்து அவ்வளோக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து சிக்கன் பண்ணுறேன் நான் இதில் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்றைக்கி பண்ண போகிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி சிக்கனுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் இருந்துச்சுன்னா போதும். ஸோ பொதுவாக டயட்டில் இருக்கும்போது நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ஐட்டம்ஸ், கிரில்டு சிக்கன் இதெல்லாம் தான் மிஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் ஃப்ரையர் இருக்கனால இப்போ நம்ம எல்லாருமே டயட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா வந்து நம்ம இந்த மிஸ் பேஸ்கெட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து நீங்கள் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து ப்ளேஸ் பண்ணி குக் பண்ணி எடுக்கலாம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 15 to 20 minutes தான் ஆகும் குக்கிங் டைம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆயிலே இல்லாமல் நீங்கள் அப்படியே வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம், நம்ம அப்படியே வந்து இதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா லைட்டாக இந்த மாதிரி மேலே வந்து நம்ம ப்ரஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் வந்து இதை வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது நீங்கள் ப்ரெஷர் குக்கர் இல்லை ரைஸ் குக்கர், ஸ்லோ குக்கர் அந்த மாதிரி ஏதாவது மெட்டல் பாட் இந்த டயமீட்டரில் இருக்குது அப்படின்னா இந்த லிட்டை மட்டும் வாங்கிட்டு நம்ம இதே மாதிரி நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேஸ்கெட்டை உள்ளே வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலே வந்து நம்ம லிட் எடுத்து வைக்க போகிறோம். வச்சுட்டு இந்த ஹேண்டில் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் வந்து ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மெனு வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் தான் பண்ண போகிறோம். ஸோ சிக்கன் மோடில் வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 205 degrees இருக்கும். ஸோ அதில் வச்சுட்டு நீங்கள் ப்ளே கொடுத்துக்கலாம். இதுக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 15 minutes எடுத்துக்கும். இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா லைட் இந்த மாதிரி ஆஃப் ஆகி அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதே மாதிரி இதில் வந்து ஒன் சிக்கன் ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்துலேயே இருந்து நம்ம குக் பண்ணோம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் போட்டு விட்டுட்டு போயிடலாம். இப்போ வந்து 15 minutes அப்படின்னா 7 minutesல வந்து நம்ம மறுபடியும் வந்து திருப்பி வச்சுட்டு லைட்டாக வந்து ஆயில் வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். ஸோ ஏன்னா மேலே மட்டும்தான் உங்களுக்கு ஏர் ஃப்ரையர் இருக்கும், கீழே வந்து வெறும் பேஸ் தான். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம மறுபடியும் வந்து சிக்கனை வந்து அதர் சைடில் வந்து திருப்பி விட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஆயில் வந்து ப்ரஷ் பண்ணுறோம். ப்ரஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து உங்களுக்கு வந்து கண்டினியூ ஆகும். அவ்வளோதான். யூஸ் பண்ணுற மெத்தடும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இப்போ எகெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ப்ளே கொடுத்தீங்கன்னா 7 minutesலேருந்து நமக்கு கண்டினியூ ஆகுது. இப்போ நம்மளோட பார்பிக்யூ சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. எப்போ லிட்டை நீங்கள் எடுத்தாலுமே எடுத்தோடனே இந்த சிலிக்கான் மேட் மேலே ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஏன்னா கீழே வந்து உங்களுக்கு நல்லாவே ஹாட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மெஸ் நெட்டை வந்து எடுக்கும்போது நல்ல ஒரு சிலிக்கான் கவர் வந்து அதோடையே வரும். நமக்கு ரோபோ குக்கோட அந்த கவரை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு. இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் நம்ம பண்ணலாம். இந்த சிக்கன்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்து பெரி பெரி மசாலா பவுடர் வந்து 1 tablespoon, சாட் மசாலா 1 teaspoon ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். பெரி பெரி சிக்கன் மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளோ ஜூஸியாக வந்து நம்ம குக் ஆகிருக்குன்னு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டன் வறுவல், சிக்கன் வறுவல் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி பார்பிக்யூ சிக்கன், கிரில் சிக்கன் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நம்ம வீட்டிலேயே வந்து இவ்வளோ ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு தேவை நமக்கு வந்து ரோபோக்கு கூட ஏர் ஃப்ரையோ தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து க்ரீன் சட்னி, மயனேஸ், இல்லை டொமேட்டோ சாஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கூட வந்து கொஞ்சமாக வந்து ஆனியன் வச்சுக்கலாம். லெமன் வந்து அதுலேயே ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மேலே வேணால் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட் டைமர் தான். ஸோ எவ்வளோ நேரம் குக் பண்ணணும், எவ்வளோ நேரம் வைக்கணும்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதே இல்லை. அந்த பட்டன் கிளிக் ஆனாலே போதும், நம்ம ஈஸியாக குக் ஆயிடுது. சிக்கன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக குக் ஆயிருக்குன்ட்டு. அந்த மசால் வந்து நல்லா சிக்கனில் வந்து இறங்கியிருக்கு. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கீக் ரோபோ குக்கோட ஃப்ரையோட லிங்க், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் ஹஸ்பண்டுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் ஃபாதர் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.
மாதவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சில்லி சிக்கன் மாதிரி, பட் சில்லி பவுடர் தவிர எல்லா ஸ்பைஸ் ஐட்டமும் போட்டு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மார்னிங்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங், அதுக்கப்புறம் இதில் ரெண்டு மூணு ரெசிபி ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேலே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹவுஸ் ஹெல்ப்பும் நானும் சேர்ந்து முன்னாடி இருக்கக்கூடிய போர்ட்டிகோ, கார்டன் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணோம். ஸோ கார்டன் ஏரியாவில் இந்த சைடில் இருந்த மேட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக டஸ்ட் பண்ணி எல்லாம் வாஷ் பண்ணி போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த க்ளீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 days ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போர்ட்டிகோ ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி அந்த ஒர்க் இருந்தனால இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதோடு இந்த வ்ளாக் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.